நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடைய ஆதரவு, நீங்கள் எனக்கு தருகின்ற உற்சாகம் இதனை தொடர்வதற்கு எனக்கான ஒரு சக்தியை தருகிறது. நல்லது நண்பர்களே, உங்கள் ஆதரவுக்கு எனக்கு எனது நன்றி. அரசியல் யாப்பினுடைய புதிய அரசியல் யாப்புக்கான ஒரு முதல் வரைவை வந்து இலங்கை அரசாங்கத்திடம், அதாவது அரசாங்கத்திடம் கொடுப்பதற்காக அந்த நிபுணர் குழு தயாரித்திருக்கின்றது. இந்த அரசியல் யாப்பு அடிப்படையில் எந்த காரணத்திற்காக இவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் முதலில் புரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த அரசியல் யாப்பு தேவையாக இருப்பதற்கான காரணம், இந்த யுத்தத்திலே வெற்றி அடைந்த இந்த ராஜபக்ஷ வம்சம் தன்னுடைய வம்ச ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக, தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கான ஒரு அரசியல் யாப்பாக இதனை உருவாக்க விரும்புகிறது. அதிலே முக்கியமானது தேர்தல் முறையிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் மூலமாக தன்னுடைய சிங்கள தரப்பிலே தங்களுடைய எதிராளிகளை வெல்ல விடாமல் தடுப்பதற்கான ஒரு புதிய தேர்தல் முறைமையை இவர்கள் உருவாக்க கூடும். அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். தங்களுடைய எதிர்கட்சி தங்களுடைய வாக்குகளை உடைக்கக்கூடிய இடதுசாரிகள், இவர்களை உடைப்பதற்கான ஒரு நுட்பமான பொறிமுறை ஒன்றை அவர்கள் வகுப்பார்கள். அதே நேரம் தமிழர்கள் வந்து, தமிழ் பேசும் மக்களுடைய அதிகாரம், அரசியல் பாராளுமன்ற அதிகாரம் வந்து குறைக்கப்படுவதற்காகவும் இந்த தேர்தல் முறையினுடைய மாற்றங்கள் மூலமாக, தேர்தல் எல்லையில் நிகழ்த்துகின்ற மாற்றங்கள் மூலமாகவும் அதனை அவர்கள் சாதிக்க முயல்வார்கள். எனவே அந்த மாற்றத்தை, அதாவது சிங்கள தரப்பில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் மற்றும் இடதுசாரிகளை ஒடுக்கி தாங்கள் ராஜபக்ச வம்சம் இந்த புதிய கட்சி தன்னுடைய எழுச்சியை அடைவதற்கான அந்த அரசியல் யாப்பை நியாயப்படுத்துவதற்காக தமிழர்களை அந்த அரசியல் யாப்பில் ஒடுக்குகிறோம் அல்லது அந்த தேர்தல் முறையில் ஒடுக்குகிறோம், அதனால் இதனை ஆதரியுங்கள் என்று இந்த பௌத்த பிக்குகள் என்ற அந்த மகா சங்கத்தினரிடமும் சிங்கள தேசியவாதிகளிடமும் ஆதரவை கோருகின்ற போது இதனால் அது ஏற்கப்படுகின்ற சூழல் உருவாக்கப்படும். உண்மையில் சிங்கள தரப்பிற்குள் தங்களுடைய அதிகாரத்தை தாங்கள் தொடர்ந்து வெல்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கான ஒரு தேர்தல் முறையை உருவாக்குகின்ற சமயம் அதனை நியாயப்படுத்துவதற்காக, ஏனும் தமிழர்களை பாராளுமன்ற பலம் ஒடுக்குவதாக அந்த அரசியல் யாப்பு சமநேரத்தில் உருவாக்கப்படும். அப்போதுதான் அதற்கான ஆதரவை சிங்கள தரப்பிட்டே திரட்ட முடியும். இது ஒரு விடயம். எனவே இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற அரசியல் யாப்பு இந்த மஹிந்த ராஜபக்ஷ அல்லது இந்த கட்சியினுடைய எதிர்காலம் நிலையானதாக ஆக்கப்படும் என்பது மிக முக்கியமானது. இங்கேதான் புதிய பிரச்சனை உருவாகும். இவ்வாறு உருவாக்கப்படுமாக இருந்தால் இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறிவிடும். இலங்கையினுடைய உள்நாட்டு சட்டம் இலங்கையினுடைய அரசியல் வந்து மிகவும் இறுக்கமானதாக, ஒரு கட்சி வந்து தொடர்ந்து வெல்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவதான, அதுக்கும் ராஜபக்ஷ தரப்பு சீன ஆதரவை பெற்றிருக்கின்ற ராஜபக்ஷ தரப்பு அல்லது ராஜபக்ஷக்கள் சகோதரர்களுடைய ஏதோ ஒரு தரப்பு வெல்லுவதற்கான சூழல் தொடர்ந்து உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த அரசியல் யாப்பை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது இந்தியாவினுடைய தேவையாகிறது, மேற்குலகத்தினுடைய தேவையாகிறது. இலங்கை என்ற ஒரு முக்கியமான கேந்திர நிலத்தின் மீதான அதிகாரம் நெகிழாத, அதாவது ஜனநாயக ரீதியாக நெகிழ்த்த முடியாத ஒரு அரசியல் யாப்பை உருவாக்குமாக இருந்தால், அதுவும் மேற்குலக இந்திய கூட்டுக்கு எதிராக அது உருவாக்கப்படுகின்ற போது அந்த யாப்பை நிறைவேற்ற விடாமல் தடுப்பது அவர்களுடைய முதல் தேவையாக மாறும். எனவே அதனை அவர்கள் நிறைவேற்றக்கூடாதென்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த கட்சிகளுக்கிடையே உடைவை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அந்த தரப்புக்கு உண்டு. எனவே இலங்கையிலே உருவாக்கப்படக்கூடிய புதிய அரசியல் யாப் என்பது உள்நாட்டு மக்களுடைய, அதாவது தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, அல்லது இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லுகின்ற சிங்கள கட்சிகளுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறும். சீனா இதற்கு ஆதரவாகவும் இந்திய மேற்குலக தரப்பு இதற்கு எதிராகவும் மாறும்.
எனவே உள்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் வந்து உருவாகும், ஒரு அரசியல் கொந்தளிப்பு உருவாகும். இதனால் இந்த அரசியல் யாப்பு மாற்றத்தை சுற்றித்தான் இலங்கையினுடைய அரசியல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த அரசியல் யாப்பு ரீதியாக இந்த நிலைத்தன்மையை கொண்டு வந்துவிட்டால் மேற்குலக நாடுகளால் எந்த வகையிலும், மேற்குலக அல்லது இந்தியா கூட்டினால் எந்த ஒரு தலையீட்டையும் எந்த ஒரு மாற்றத்தினையும் உள்ளார்ந்து நிகழ்த்த முடியாத ஒரு இறுக்கம் வந்து இலங்கையிலே உருவாக்கப்பட்டுவிடும். இதுதான் இலங்கையிலே நிகழப்போகின்ற மிக முக்கியமான விடயம். அந்த அரசியல் யாப்பை நிறைவேற்றி காட்ட வேண்டுமாக இருந்தால் அதுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை, அதாவது அந்த கட்சிகளுக்குள்ளே உடை, ராஜவம்ச வம்சத்துக்குள் உடைவு, அந்த கூட்டு அரசாங்கம், அதாவது இடதுசாரிகளை கூட்டு சேர்த்து உருவாக்கிய இந்த கோத்தபாயவனுடைய அரசாங்கம், அந்த கூட்டுக்குள் உடைவை காணுமாக இருந்தால் அவற்றை சமாளிப்பதற்காக சிங்கள மக்கள் அந்த உடைவை ஏற்றுக்கொள்ளாமல், சிங்கள மக்கள் அந்த உடைந்து போவதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம், தமிழ் மக்கள் சிங்கள தரப்பிற்கு அச்சுறுத்தலாக மாறிவிட்டார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டியமைப்பதுதான். எப்படி ஈஸ்டர் குண்டுவெடிப்பு ராஜபக்ச குடும்பத்திற்கான ஒரு பாதையை திருப்பி திறந்து விட்டதோ, மீளவும் அதற்கான அதிகாரம் திறக்கப்பட்டதோ, அதுபோலவே தமிழ் தரப்பு ஒரு போராடும் தரப்பாக மாறிவிட்டது. தமிழர்களால் அச்சுறுத்தல், தமிழர்களிலே புலம்பெயர்ந்தவர்களால் அச்சுறுத்தல், தமிழர்கள் சர்வதேச சக்திகளை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள், தமிழர்கள் இந்தியாவை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள், தமிழர்கள் மீண்டும் போராட வழிக்கிடுகிறார்கள், இவ்வாறு ஆன ஏதோ ஒரு விடயத்தை முன்வைத்துத்தான், தமிழர்களை காட்டி சிங்கள மக்களை அச்சுறுத்தித்தான் மீண்டும் அந்த பலத்தை உடைய விடாமல் அந்த பலத்தை தக்க வைக்க முடியும் அவர்களால். எனவே தமிழர்களை காட்டி சிங்கள இனவாதத்தை மீண்டும் பற்றியறிய வைத்தாதான் வெளித்தரப்புகள் இப்போது இருக்கின்ற இந்த கட்சி, இந்த ஆட்சி அதிகாரத்தில் உடைவு ஏற்படாமல், அதாவது இந்த கூட்டணிக்குள் உடைவு ஏற்படாமல் அவர்கள் காப்பாற்ற முடியும். அவ்வாறு உடைத்து கொண்டு யாராவது போனால் அவர்கள் தேச விரோதிகளாக முத்திரை குத்தப்படுவார்கள். எனவே இன்று இருக்கின்ற இந்த கூட்டரசாங்கத்திற்குள் யாராவது உடைத்து கொண்டு வெளியே போக வழிக்கிட்டால் தாங்கள் சிங்கள மக்களுடைய தேச துரோகிகளாக அடையாளம் காணப்படுவோம் என்ற அச்சத்தில் அவர்கள் உள்ளார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாக்கப்படும். அவ்வாறு உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வர முடியும். அவ்வாறு ஒரு நிர்பந்தம் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் தமிழர்களை காட்டி அச்சுறுத்தித்தான் அதனை உருவாக்க முடியும். ஆனால் பொதுவாக இந்த கூட்டு அரசாங்கத்திற்குள் உடைவு ஏற்படத்தான் வாய்ப்புகள் அதிகம். ஒன்று, குடும்ப ஆட்சிக்குள், வம்சத்திற்குள், அந்த ராஜபக்ச வம்சத்திற்குள் யார் அடுத்து வருகின்ற ஆட்சியை தீர்மானிப்பது, யாரிடம் எந்த ராஜபக்ச அதிகாரம் அங்கே நிலைநாட்டப்படுவது என்ற ஒரு போட்டியை வைத்து இந்த மேற்கு இந்திய கூட்டு அவர்கள் உடைக்க முயற்சி செய்யலாம் என்று அவர்கள் அச்சப்படுவார்கள். அதற்கான வாய்ப்பும் உண்டு. இரண்டால் அவர்களுக்கு பிரச்சனை இருக்கு. அடுத்தது, இடதுசாரிகளை ஓரங்கட்டுவதற்கான ஒரு அரசியல் யாப்பாக அது உருவாக்கப்படும் என்றால் அவ்வாறு ஓரங்கட்டினால்தான் இந்த பெரமுன கட்சி வந்து வளர்ச்சி அடையலாம். எனவே அவர்களும் உடைப்பதற்கான வாய்ப்புகள், அவர்களையும் உடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த தரப்புகளை வந்து உடைய விடாமல் வைத்திருக்க வேண்டுமென்றால் அதே நேரம் எதிர்கட்சி மற்றும் சந்திரிகா சுதந்திர மைத்ரிபாலாவினுடைய வைத்திருக்கின்ற சுதந்திர கட்சி போன்ற கட்சிகள் இந்த அரசியல் யாப்பை மாற்றுவதற்கான அந்த எதிர்குரலில் அவர்கள் பலம் பெறாமல் வைத்திருப்பதாக இருந்தால் ஒரே வழி தமிழர்களுடைய போராட்டத்தை காட்டி அச்சுறுத்துவதுதான், தமிழர்களை காட்டி அச்சுறுத்துவது. எனவே இந்த காலத்தில் உருவாகக்கூடிய போராட்டங்கள் அல்லது தமிழர்களுடைய இந்த முயற்சிகள், சர்வதேசியான முயற்சிகள் வந்து சிங்கள தரப்பு தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு கருவியாக அதனை கையாளும், ஒரு கருவியாக கையாளும்.
ஆனால் புதிய அரசியல் யாப்பு நிறைவேற்றப்படுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களுடைய பாராளுமன்ற பலமும் முற்றுமுழுதாக இழக்கப்படும். முற்றுமுழுதாக நான் சொல்றது அதனுடைய அதிகாரம் அது ஒரு செல்லா காசாக வந்து முடியும். ஏனென்றால் தமிழர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கி விட்டோம் என்ற அடிப்படையை காட்டித்தான் சிங்கள மக்களிடம் அதை ஆதரிப்பதற்கான வாக்கை பெற முடியும், அதற்கான ஆதரவை பெற முடியும். மாறாக ராஜபங்சத்தினுடைய வம்ச ஆட்சியை நிலைநிறுத்தப் போகிறோம் என்று சொல்லி அவர்களிடம் ஆதரவு திரட்ட முடியாது. எனவே அந்த ஆதரவை திரட்ட வேண்டும், இந்த கட்சிக்குள் இருந்து உடைந்து போவர்களை அச்சுறுத்த வேண்டும், அவர்களை தேச துரோகிகளாக முத்திரை குத்த வேண்டும் என்றால் தமிழர்களை காட்டி தமிழர்களை ஒடுக்குவதற்கான ஒரு அரசியல் யாப்பை நாங்கள் உருவாக்குகிறோம், தமிழர்கள் போராடி நாட்டை பிடிக்கவோ அல்லது மீளெழுச்சி பெறவோ முயல்கிறார்கள் என்று சொன்னால் மட்டும்தான் உடைந்து போக அல்லது உடைக்கப்பட முயற்சி செய்கின்ற இந்த தரப்புகளை தேச விரோத தரப்புகளாக முத்திரை குத்த முடியும், இந்த புதிய அரசியல் யாப்பை உருவாக்கி எடுக்க முடியும். எனவே நாங்கள் ஒன்றை புரிந்து வைத்திருக்க வேண்டும், இந்த காலத்தில் நாங்கள் உருவாக்குகின்ற போராட்டங்கள், இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக செய்கின்ற நடவடிக்கைகள், அச்சுறுத்தல்கள் அவர்களால் கையாளப்படக்கூடிய, அதாவது அரசியல் யாப்பை தமிழர்களுக்கு எதிராகவும் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு அரசியல் யாப்பை உருவாக்குவதற்கான ஒரு துணை கருவியாக போய் முடியும். அரசியலை அதன் விளைவிலிருந்து முதலில் புரிந்து கொள்வதற்கான அறிவை நாங்கள் பெற வேண்டும். அவ்வாறு அந்த நோக்கத்தை, அந்த தூர நோக்கற்ற பார்வை இல்லாமல் நாங்கள் செய்கின்ற காரியங்கள் எங்களுக்கான மாபெரும் தோல்வியாக வந்து முடியும். தயவு செய்து எல்லா தரப்புகளும் தங்களுடைய சொந்த தேவைக்காக, சொந்த நலனுக்காக செய்கின்ற முயற்சிகள், போராட்டங்கள் அதைவிட உண்மையாகவே உளச்சுத்தியோடும் தியாக மனத்தோடும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் செய்கின்ற போராட்டங்களும் எங்களுக்கான எதிர் விளைவை தந்துவிடும். அரசியல் பற்றிய அறிவின்மை இருந்தால், அரசியல் பற்றிய பார்வையற்று செய்கின்ற இந்த முயற்சிகள் மாபெரும் தோல்விகளை உங்களுக்கே தந்துவிடும். இப்பொழுது வர இருக்கின்ற அரசியல், இலங்கையினுடைய அரசியல் யாப்பும் மாற்றத்தை சுற்றியது என்பதை புரிந்து கொண்டால் அங்கிருந்துதான் நாங்கள் எல்லாவற்றையும் சிந்திக்க தொடங்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு செயலும் அதற்கான அறிவை வைத்து கொண்டு, இந்த பார்வையை வைத்து கொண்டுதான் அரசியல் எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் ஒவ்வொரு செயலும் நாங்கள் ஆற்ற வேண்டும். எங்களுடைய நடவடிக்கையின் மூலம் அவர்களை வெல்ல வைப்பது போல ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்காது. நல்லது நண்பர்களே, அறிவோடு சிந்திச்சு செயல்பட வேண்டும். இது குறித்த வாத பிரதிவாதங்களை ஒரு கருத்து மோதலாக, ஒரு புதிய கருத்தை உருவாக்குவதற்கான பேசு பொருளாக இது மாற்றப்பட வேண்டும். நல்லது, உங்களுடைய ஆதரவுக்கும் உங்களுடைய அன்புக்கும் என்னுடைய நன்றிகள்.